ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஃபுட் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ராகி அடை. பாலில் இருக்கிறத விடவும் ராகியில் கால்சியம் நிறைய இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் விட்டமின்ஸ் நிறைஞ்சு கிடக்குங்க. வாங்க இப்போ சத்தான சுவையான அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் ராகி மாவு, ஒரு கைப்பிடி முருங்கையில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஆறு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வரமிளகாயை சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் சீரகம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். சீரகம், மிளகாய், வெங்காயம். இப்போ நம்ம வரமிளகாய், சீரகம், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். இப்போ கீரையை அதில் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. மாவை இதில் சேர்த்துடலாம். மாவை கொட்டின உடனே அடுப்பை அமர்த்திடணும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். ஆறணும். ஆற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி உருண்டையாக உருட்டுற அளவு பதத்துக்கு வைக்கணுமா. இப்போ உருண்டையாக உருட்டின மாவை கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு ஒரு இலையில் இப்படி வச்சு தட்டணும். நீங்கள் தட்டில் வேணாலும் தட்டிக்கலாம். பாருங்க, இப்போ தட்டையாக நல்லா தட்டிட்டோம். ரொம்பவும் லேசாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் கனமாக தட்டிக்கிங்க, இல்லைன்னா எடுக்க வராது. இப்போ நம்ம தட்டி வச்சதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான சத்தான ராகி எடை ரெடி ஆயிடுச்சு. இதோட நாட்டு சக்கரை சேர்த்து தொட்டு சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும்.